அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இல் உள்ள அன்னை மொழியே என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். இதனை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மொழியை ஏன் வாழ்த்த வேண்டும்? நம்முடைய கருத்தை இன்றைக்கு பிறருக்கு மிக எளிமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது நம்முடைய மொழிதான். அப்படிப்பட்ட மொழியினுடைய சிறப்பையும் மேன்மையும் எடுத்து சொல்வதாக அமைந்த ஒரு பாடல் தான் நம்முடைய பாடப்பகுதியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய மொழி உலகம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கு உடன் தோன்றிய மொழிதான் நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி. இது நாம் மட்டும் ஏற்கக்கூடிய கருத்து அல்ல, உலகில் உள்ளோர் எல்லோரும் முழுமையாக ஏற்ற ஒரு கருத்து. அப்படிப்பட்ட நம்முடைய மொழியானது சின்ன குழந்தையினுடைய சிரிப்பு போன்ற மென்மையாகவும் இருக்கிறது, பழுத்த நரையின் பட்டறிவுமாகவும் இருக்கிறது. வையத்திற்கும் மண்ணிற்கும் இடைப்பட்ட அனைத்தையும் தன்னுடைய பாடுபொருளாக கொண்டும் விளங்குகிறது. இப்படிப்பட்ட நம்முடைய மொழியை கற்றால் கல்மணம் கூட கற்கண்டாக மாற்றுகின்ற திறன் உடையது நம்முடைய மொழிக்கு. அப்படிப்பட்ட மொழியினுடைய சிறப்பை நம்முடைய பாடலினுடைய வழியாக அறியலாம். வாருங்கள். தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பெருசே. தன்னனே நானே தனனானே தன்னானே 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 தன்னனே நானே தனனானே தன்னானே. தென்னன் மகளே திருக்குறளின் மண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே நன்னானே தன்னனே நானே தானே நானே தன்னனே நானே தனனானே நானே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே. செந்தமிழே உள் உயிரே செப்பறியின் பெருமை எந்தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தானே நானே தன்னனே நானே தனனானே நானே தன்னனே நானே தானானே நன்னானே தன்னனே நானே தானானே நன்னானே. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனே குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் மது போல யாம் பாடி முத்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தானானே தன்னனே நானே தனனான நானே தன்னனே நானே தனனானே தன்னானே தன்னனே நானே தானானே தன்னானே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. மாணவர்களே, பாடலுக்கு உண்டான விளக்கத்தை இனி
நாம் பார்க்க இருக்கிறோம். பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அன்னை மொழியே இயற்றியவர் பாவலரேறு பெருசுத்திரனார் அவர்கள். பாடலுடைய வரிகள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. நம்முடைய தாய்மொழியை அன்னை மொழி என்று நம்முடைய பாவலரேறு பெருசுத்திரனார் அவர்கள் குறிப்பிடுவதற்கான காரணம், முதலில் தோன்றிய நம்முடைய மொழியானது தான் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இருக்கவில்லை, பிற உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் பெற்றெடுத்து வளர்க்கின்ற ஒரு மொழியாகவும் நம்முடைய மொழி இருக்கிறதுனால தான் அன்னை மொழியே என்று நம்முடைய மொழியை வாழ்த்துகிறார். இதனுடைய அடுத்தது அழகார்ந்த செந்தமிழே, அழகிலும் சிறந்த அழகாக இருக்கப்படக்கூடிய என்னுடைய செழுமை உருந்திய தமிழ் மொழியே என்று சொல்லுகிறார். இதனுடைய அடுத்தது முன்னைக்கு முன்னை மிகுழ்ந்த நறுங்கனியே, மிகவும் பழமைக்கும் பழமையாக தோன்றி நிலைத்து நிற்கின்ற நறுங்கனி போன்று இருக்கின்ற என்னுடைய தமிழே என்று சொல்லுகிறார். பொதுவா ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும். மரத்திலேயே நல்லா பழுத்த பழம் எந்த அளவிற்கு சுவையாக இருக்கிறதோ அதை போல நம்முடைய தமிழ் மொழியும் சுவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். காரணம், நம் மொழியில் உள்ள பல நூல்களை கற்று உணர்கின்ற பொழுது பழுத்த கனியினும் மிகுந்த சுவை உடையதாக இருக்கும் நம்முடைய மொழி என்று சொல்லுகிறார். அதனால முகிழ்த்த நறுங்கனியே என்று சொல்லுகிறார். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு என்று சொல்லுகிறார். குமரிகண்டமானது கடல்கோளால் ஒரு காலகட்டத்தில் அழிவுற்றது என்ற வரலாற்று செய்தி நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அப்படி அழிவுறுகின்ற நேரத்தில் குமரிகண்டத்தில் இருந்த அனைத்தும் அழிவுற்ற நிலையில் நம்முடைய மொழி மட்டும் அழிவுறாமல் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்ற ஒரு செய்தியை, இந்த இடத்துல வரலாற்று செய்தியை நம்முடைய பாவலர் பெருசுத்திரனார் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். மீண்டும் பாருங்க, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், குமரிகண்டமானது கடல்கோளால் அழிவுற்ற நிலையிலும் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, அப்படிப்பட்ட அழிவுற்ற சூழலிலும் நிலைத்து நின்ற என்னுடைய தமிழ் மொழியே, நீ இன்றைக்கு மண்ணுலகிற்கு மிகச்சிறந்த ஒரு மணிமுடி சூடிய ஒரு மொழியாகவும் இருக்கிறாய், ஒரு பேரரசாகவும் இருக்கிறாய் என்னுடைய தமிழ் மொழி என்று வாழ்த்துகிறார். தென்னன் மகளே, தென்னன் என்பது பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னர்கள் சங்கமைத்து தமிழ் என்பது வளர்த்தார்கள், தமிழை தன்னுடைய மகளாக போற்றி பெருமைப்படுத்தினார்கள். அப்படி பாண்டியனுடைய மகளாகவும் இருந்த என்னுடைய தமிழே. இது மட்டுமல்ல, திருக்குறளின் மான் புகழே, மான் என்பது டன்னகரம், மான் என்பது புகழ்னா நமக்கு தெரியும், மிகச்சிறந்த புகழை உடைய என்னுடைய தமிழே என்று அர்த்தம். இன்னரும் பா பத்தே, நம்முடைய மொழி திருக்குறள் வழியாகவும் உலகம் முழுவதும் பரவி புகழை அடைந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பத்து பாட்டாகவும், பா பத்து அப்படின்னா பத்து பாட்டாகவும் இருக்கின்ற என்னுடைய தமிழே, என் தொகையே என்பது எட்டு தொகையாகவும் இருக்கின்ற என்னுடைய தமிழே, நற்கணக்கே என்பது மேற்கணக்கு நூல்கள் கீர்க்கணக்கு நூல்கள்னு சொல்லி சொல்லுவாங்க, அது மாதிரி மேற்கணக்கு நூலாகவும் கீர்க்கணக்கு நூலாகவும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் மகளே. மண்ணும் சிலம்பே, நிலைத்து என்றைக்கு நிற்கின்ற நூல்தான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரமாகவும் இருந்து பல நல்ல கருத்துக்களை மக்களிடையே சொல்லி என்னாலும் சிறப்புற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தமிழே. மணிமேகலை வடிவே, இதோடு மட்டுமல்ல, மணிமேகலை என்ற நூலினுடைய வடிவிலும் உலகம் முழுவதும் சிறப்பு பெற்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தமிழே. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே, இப்படியெல்லாம் சிறப்பு பொருந்தி உலகம் முழுவதும் புகழ் பெற்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய்மொழியான தமிழே, உன்னை நாங்கள் என்னுடைய முடிதால விழுந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்று தமிழை வாழ்த்துகிறார் நம்முடைய பாவலரேறு பெருசுத்திரனார் அவர்கள். செந்தமிழே, செழுமை பொருந்தி என்னுடைய தமிழே, என் உயிரே என்று சொல்லுகிறார். என்னுடைய உயிர் போன்று இருக்கப்படக்கூடிய என்னுடைய தமிழே, செப்பரிய நின் பெருமை, உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு இரண்டு சிறப்பு அல்லது ஒரு பெருமை என்று இருந்தால் எடுத்து பட்டியலிட்டு விடலாம், ஆனால் நம்முடைய மொழியினுடைய சிறப்பை கணக்கிடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் என்பது அல்ல. காரணம், சிறப்புகள் நிறைந்த மொழி நம்முடைய மொழி. அதனால்தான் உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என்று
நம்முடைய பாவலரர் பெருசுத்திரனார் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார், செப்பரிய நின்பெருமை, உன்னுடைய பெருமை நான் எப்படி சொல்றதுனே தெரியலையே, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறவிக்கும், தமிழை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடையனா, உன்னுடைய புகழை எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியலையே என்று வியந்து கூறுகிறார் நம்முடைய மொழியை பாவலரேறு பெருசுத்திரனார் அவர்கள். முந்தை தனிப்புகழும் பழமையான நிலைத்த சிறப்பு பொருந்திய புகழும் என்னுடைய மொழியே உன்னிடம் இருக்கிறது, முகிழ்த்த இலக்கியமும் சிறப்பில் பொருந்திய உயர்வான இலக்கியமும் உன்னிடத்திலே இருக்கிறது, விந்தை நெடுநிலைப்பும் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நெடுநிலைப்பும் நிலைத்து நிற்கின்ற தன்மையும் உன்னிடத்தில் இருக்கிறது. இதோடு மட்டுமல்ல தமிழே, உன்னுடைய புகழை நாங்கள் மட்டும் புகழ்ந்து கூறுவதாக மட்டும் எண்ணிவிடாதீர்கள், பிற மொழி பேசக்கூடியவர்கள் பிற நாட்டவர்கள் கூட தமிழ் மொழியினுடைய புகழை வியந்தும் பெருமை வட்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது உந்தி உணர்வெழுப்ப என்னுடைய உடலிலே தமிழ் உணர்வு என்பது வெளிப்படுகிறது, உள்ள கனல் மூல என்னுடைய உள்ளத்திலே தமிழ் உணர்வானது நெருப்பாக வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய பாவலரேறு பெருசுத்திரனார் அவர்கள். இதனுடைய காரணமாகத்தான் என்னுடைய மொழியே உன்னை நான் புகழ்ந்து பாடுகிறேன். நான் புகழ்ந்து பாடுவது எதை போல தெரியுமா இருக்கிறது, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல என்று குறிப்பிடுகிறார். ஒரு அழகான ஒரு குளம், அந்த குளத்துல தாமரை மலரானது மலர்ந்திருக்கிறது, அந்த தாமரை மலரில் உள்ள தேனை குடிப்பதற்காக எங்கிருந்தோ வந்த வண்டு அந்த தேனை குடித்து விட்டு ரீங்காரம் என்பது ஆடுகிறது. இந்த இடத்துல வண்டு என்பது தும்பி என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தாமரை மலரில் உள்ள தேனை குடித்த அந்த வண்டானது, அந்த தும்பியானது எப்படி சிறகை விரித்து எப்படி தன்னுடைய ஆனந்தத்தை தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துமோ அதை போலத்தான் என்னுடைய தமிழே உன்னை நான் படித்து உன்னுள் உள்ள பல நல்ல செய்திகளை அறிந்து கொண்டதனுடைய விளைவாக அந்த வண்டு எப்படி தேனை குடித்து மகிழ்ந்திருந்ததோ இன்றைக்கு உன்னை நான் படித்து உன்னுள் பல செய்திகளை அறிந்து கொண்டு நானும் அந்த வண்டை போலவே உன்னை நான் புகழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று சொல்லுகிறார். அந்த வண்டு எப்படி மகிழ்ந்திருந்ததோ அதை போலவே நானும் இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறேன், அதனால்தான் உன்னை வாழ்த்தி முழங்கி பாடுகிறேன் என்னுடைய தனித்தமிழே என்று சொல்லுகிறார். காரணம் ஏன் தனித்தமிழேன்னு சொல்றாங்க அப்படின்னா, சில மொழிகள் என்பது தனித்து இயங்குகின்ற ஆற்றல் என்பது இல்லை, ஆனால் நம்முடைய மொழிக்கு நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்கு தனித்து இயங்கப்படக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது என்ற செய்தியை நமக்கும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர் இந்த இடத்திலே தனித்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார். சிறப்பு பொருந்தி விளங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னாலும் நிலைத்து நிற்கின்ற நம்முடைய மொழியை பாவலரேறு பெருசுத்திரனார் அவர்கள் மட்டும் வாழ்த்தினால் போதாது, நாமும் என்றைக்கும் நம்முடைய மொழியை போற்றுவோம், மொழியால் நாமும் போற்றப்படுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி.